ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாய் அரிபாலா யூடியூப் சேனல் ரைட் ஷார்ஜா அவங்கள அன்புடன் வரவேற்கிறது சிக்ஸர்ஸ் கிரௌண்ட் எஸ் ரெண்டாவது மேட்ச் பஞ்சாப் வர்சஸ் எஸ்ஆர்எச் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் ஏன்னா நிறையா மேட்ச் விளையாடிருக்கேன் நான் ஷார்ஜாவில் எனவே ஐம் சர்ப்ரைஸ் நூற்றி இருபத்தஞ்சு தான் அடிக்க முடிஞ்சது ஏன்னா நூற்றி இருபத்தஞ்சு ஒரு ட்ரிக்கி ஸ்கோர் ஒரு முப்பது வருஷம் பின்னாடி கொண்டு போகிறேன் நைடீன் எயிட்டி ஃபைவ்ல இந்தியா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அல் அவுட் ஆகிடுச்சு எல்லாம் தோத்துட்டோன்னு நினச்சா அவங்க எயிட்டி செவன் அல் அவுட் ஆகிட்டேன் இந்த பிச்சில் தான் அப்போ என்ன டே கேம் வேறு ஃபுல்லாக கலர் ட்ரெஸ் கிடையாது ஒயிட் ட்ரெஸ்ஸில் இம்ரான்கான் கப்பில் தேவ் பெரிய பெரிய ஜாமான் நாங்கள் ஸ்ரீகாந்த் கவாஸ் கர்மி அந்த யூனோ வசிம் வசிமக்கரமெல்லாம் எனிவே அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் நேற்று அடித்தாங்க ரைட் என்ன நடந்து பார்ப்போம்மா எஸ்ஆர்ச் டார்ஜ் ஆயிச்சு ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அப்போ சொல்ல புட் த ரன்ஸ் அந்த போர்ட் கேட்கலையே காலையிலையும் கேட்கல அவர் தோத்து போயிட்டார் சஞ்சூ சாம்சன் இங்கே இவரும் கேட்கல கேன் வில்லியம்ஸ்ன்னு தோத்துட்டாங்க சேட் பெத்தட்டிக் எப்படின்னு சேஸிட் எனிவே என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ராகுல் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார் இருபத்தொன்று மயங்க் அகர்வால் கம்மி ஸ்கோர் ஜெயிலு பதினாலு புரான் நேஷ் நிக்லாஸ் புரான் எட்டு யாரெல்லாமே கனெக்ட் பண்ண முடியல இதுலேருந்தே தெரியுது பிச் எவ்வளோ ஸ்லோ ஸ்லோவாக இருசன் ஓல்ட் ரொம்ப நாளாக போலிங் போட்டார் மூணு விக்கெட் எடுத்தார் பத்தொம்பது ரன்லில் அவர் வண்டி தான் பிளேயராக தெரிஞ்சார் நினைக்கிறது அதில் ராஷித் கான் யூ ஆஸ் யூஷுவல் ஃபோர் ஓவர் பதினேழு ஒன்று சந்தீப் சர்மா நாலு ஓவர் இருபது ரன் ஒரு விக்கெட் ஆலே தெரியுது பால் நல்ல மூவ் ஆகுது ஏன்னா ஷார்ஜா பிக் சிக்ஸஸ் இரநூறுலாம் சேஸ் ஆயிருக்காங்க அது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அடிக்கவே இவ்வளோ பெரிய பெரிய பிளேயர் தண்ணுறாங்கன்னா விக்கெட் அகைன் அப்போது வேர்ல்டு கப்பில் இந்த விக்கெட்லாம் விளையாட போகிறாங்க இந்த கிரௌண்டில் எல்லாம் டயர்ட் டயர்டாயிடும் நமக்கு முதல் இப்போ ரிவியூலில் சொன்ன மாதிரி தான் ஐ ஸ்கோரிங் நடக்காது வேர்ல்டு கப்பில் அது வேர்ல்டு கப் நம்ம அப்புறம் பார்ப்போம் அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபே ஹை ஜெய்ச்சி வரும் வந்தால் டேவிட் வார்னர் கேன் எல்லாம் வந்தார் ஒன்றும் பண்ணவே முடியல இன்னும் வெரி பெத்தட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் டேவிட் வார்னர் ரெண்டு கேன் வில்லியம்சன் ஒன்று மனிஷ் பாண்டே பதிமூணு நம்ம தலைவன் ஜாதவ் முகேஷ் ரெண்டு அவர் வேறு பன்னெண்டு நோவே அவர் எதுக்கு ஹோல்டருக்கும் மேலே வர்றாருன்னு தெரியல எதுக்கு அவரை இருக்கீங்க பேசாமல் பத்து பிளேயரோட விளையாடுங்கப்பா எதுக்குப்பா ஜாதவ் கே தர் நல்ல நல்லா சான்ஸ் கிடச்சிது ஜெயிக்க வைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுறது பன்னெண்டனில் அவுட் ஆகிட்டு வந்தாரே வேலை முடிஞ்சுட்டு பாவம் ஹோல்டர் ஜேசன் ஹோல்டர் எங்களோட ஃபேவரட் எனகோ முகிகோ ஃபென்டாஸ்டிக் வெரி வெல் ஈ ட்ரைடுமா அவர் அடிக்கும் போதுதானே தெரிஞ்சது இ ஸ்ட்ரைங் ட்ரைங் டு வின் த மேட்ச் ஃபார் தான் காற்றில் சஞ்சு சாம்சன் ஜெயிக்கிற மாதிரியே தெரியல அவர் விளையாடும் போது பட் இந்த இடத்துல வந்து ஹோல்டர் ஃபார்ட்டி செவன் ஆஃப் டுவெண்ட்டி நைன் அஞ்சு சிக்ஸ் வரை அடிச்சார் பட் தெர் வாஸ் நோ சப்போர்ட் அட்டால் ரெண்டு நன்லில் தோத்துட்டாங்க அந்த இண்டிலேருந்து ஷமி ஆஸ் யூஸ்வல் ஒரு மேடின் வர மேடின் ஒன்று விளாட்றாங்களே வர வர எஸ் பதினாலு ரன்னு ரெண்டு விக்கெட்டு அவர் எக்ஸ்பீரியன்ஸு பிஷ்ணாய் ரொம்ப நல்லா போட்டார் மூணு விக்கெட்டு ஸ்பின்னர் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்பலர் ரெண்டு பேருக்கும் வேல் பண்ணிச்சு பாருங்கள் நேற்று ஷார்ஜக் ரவுண்ட் ஆதி லட்சத்துக்கு பதில் பிஷ்ணாய் விளையாண்டார் ரியலி போல்டு வர் எலிஸ் அவரும் நல்லா பவுலிங் போட்டார் அவங்களுக்கு அண்ட் பிஷ்ணாய் மூணு விக்கெட்டு சூப்பர் ரா ஜேசன் ஓல்டர் தான் மேனாக பொதுவாகவே லூசிங் சைடு கொடுக்க மாட்டாங்க நேற்று கொடுத்தாங்க ஏன்னா அவர் வண்டி தான் மேட்சில் விளையாண்ட மாதிரி தெரிஞ்சது இட் ட்ரைட் இஸ் லெவல் பெஸ்ட்டு ஜேசன் ஓல்டர் இன்னும் சிக்ஸ் பா வீட்டு விக்கில் அவர் போது மற்றவங்களால் ஏ அடிக்க முடியல இல்லை வார்னர்லாம் தூக்கி போடுது அடிக்க சொன்ன வாரனர் தூக்கி போட்டு நம்பியை கொண்டு வாங்குன்னு வார்னர்லாம் வேஸ்ட்டு ஒன்றும் பண்ண மாட்டார் அவர் கேன் வில்லியம்சன் தே கேவ் அப் ஒன் திங் எஸ்ஆர்ஹெச் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்னா இன்னுமே எதாவது ஜெயிச்சாங்கன்னா மற்ற டீம் அஃபெக்ட் ஆகும் அவ்வளோதான் அவங்க பண்ண முடியாது ஏ கேன் பாயிண்ட் சம்படி எல்ஸ் இஸ் இந்த ஹோப்பு மற்றபடி அவங்க அவுட் ஆஃப் த ரேஸு பட் ராகுல் எஸ் ரெண்டு ரனில் ஜெயிச்சிட்டாங்க போன மேட்ச்சு ரெண்டு ரெலாம் என்னமோ தோற்றாங்க லாஸ்ட்டு ஒரு நேபருக்கா தான் எடுக்க முடிஞ்சது இது இப்போ பஞ்சாப் எப்போதுமே நடக்கும் அன்லைக்கி டீம் இந்த மாதிரி தான் திடீர் திடீர்னு நடக்கும் மொத்தத்தில் ஷார்ஜா ஏனோ வெரி வெரி லோ ஸ்கோரிங் ரெண்டு ஸ்கோ இன்னிங்ஸும் சேர்த்தாலே ஒரு இன்னிங்ஸில் அடிக்க வேண்டியது ரெண்டு இன்னிங்ஸ் சேர்த்தே ஒரு இன்னிங் ஸ்கோர் அடிக்க முடியல அவங்களால டூ ஹண்ட்ரட் அண்ட் ப்ளஸ் எனவே இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இதில் சந்திக்கிறேன் மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் ரெண்டு மேட்ச் இருக்குப்பா சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் மதியானம் அபுதாபியில் அப்புறம் மும்பை வர்சஸ் ஆர்சிபி இன் துபாய் அதன் ரெவ எடுத்து நாளைக்கு வரேன் இந்த இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்